மெக்கன்சி. தமிழ்நாடு கலாச்சாரத்தில் நிறைய நிறைய கல்லை இருக்கு. அந்த கல்லை சாப்பிட முடியும். அந்த கல்லை நிறைய சத்து இருக்கு, நிறைய மருந்து மெடிசினல் வேல்யூ இருக்கு. அந்த கல்லை வீட்டில் வளர முடியும். நீங்கள் ஒரு அர்பன் கார்டன் பண்ணால் எடிபிள் வீட்ஸ் கூட கண்டிப்பாக நீ சக்சீட் பண்ண முடியும். இந்த எடிபிள் வீட்ஸ் கொஞ்சம் பாருங்க, எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். இது பாரு, இது இது பேரு கோழிக்கீரை இல்லைனா கொடி பசில. அந்த கொடி கொடி பசில ரொம்ப நல்லா இருக்கும் சாலட்ல. இது கிரீன் ஸ்மூதியில் போட முடியும், பழக் பண்ணியே பண்ண முடியும். இந்த தண்டு இல்லை, இந்த தண்டு நல்ல கிரன்ச்சியாக இருக்கா, இதுக்கும் நல்லா இருக்கும் பாருங்க. நான் சாப்பிட்றேன்னா நீங்கள் நம்பிக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம். ஒரு ஜாடியில் நட்டு கண்டிப்பாக ஈஸி வளரும், ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அப்புறம் என்ன இருக்கு, இந்த சங்குப்பூ இல்லை, இப்போ இதில் கொஞ்சம் காஞ்சிச்சு. ஆனால் இந்த சங்குப்பூ செடி எங்கே பார்த்தாலும் வளரும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சங்குப்பூ கூட டீ பண்ண முடியும். அந்த டீ பண்ணால் கொஞ்சம் லெமன் விட்டு நல்லா இருக்கும் பிரெயினுக்கு. நம்ம பல்கனி டெரஸ் கார்டனில் வளர முடியும். அப்புறம் தமிழ் கலாச்சாரம் கீரை நல்லா இருக்கும், தோலுக்கு கண்ணுக்கு நல்லா இருக்கும். எல்லாம் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு ஜாடி சிகப்பு போனங்க நீ கட் பண்ணுங்க, வாட்டில் ஒரு டைம் ஒரு பொருள் பண்ணுங்க. நல்ல விஷயம், ஈஸி விஷயம், நீங்கள் செய்ய முடியும். அதே மாதிரி நிறைய 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 செடி இருக்கு நாங்கள் வளர முடியும். திப்பிலி, சாம்பு வெங்காயம், அந்த புளிச்சிட்டு கீரை இல்லைன்னா கொஞ்சம் சேப்பங்கிழங்க வள முடியும் ஒரு ஜாடி இல்லை. வாங்க நம்ம நர்சரி போடலாம், நான் காமிக்கிறேன் எப்படி செய்யணும். இந்த சீன எடிபிள் வீட்ஸ் அர்பன் கார்டன் பண்ணதுக்கு மண்ணு தான் ரொம்ப முக்கியமா. இந்த கோகனட் பீட் இருக்குல்ல, கோகனட் பீட்டு மண் எரு எல்லாம் கலந்து போடனா அந்த மண் நல்ல நைஸ் ஆகும், ஒரு டென்சிட்டி இருக்கு. அப்புறம் அது ஒரு கப்பு வேணும், பிளாஸ்டிக் கப், பழசு பிளாஸ்டிக் டப்பா எந்த ஏதாவது யூஸ் பண்ண முடியும். இந்த கப்பு ஃபில் பண்ணுங்க இந்த மாதிரி. அப்புறம் என்ன செடி இருக்கு, நட்டு, இதுதான் பருப்பு கீரை. அது எவ்வளோ ஈஸியாக இருக்கும், இதுதான் பாயிண்ட்டு, எல்லாரும் தான் செய்ய முடியும். இப்படி நட்டு க்ளோஸ் பண்ணுங்க, முஞ்சிச்சு வேலை. அப்புறம் இந்த சிகப்பு போனங்க நீ இப்படி ஒரு சின்ன பள்ளம் பண்ணுங்க, அது செடி உள்ள போட, அப்படி தான் வளரும். அப்புறம் இதான் பேர் இன்சுலின் பிளான்ட், இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டுக்கு பாருங்க. சூப்பர் இருக்கும், புளிச்சிட்டு கீரை மாதிரி ருசி இருக்கு. இது உள்ள நட்டு, இது பேர் கட்டிங்ஸ், அப்படி தான் மொழிகும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வளர் கீரை ரொம்ப சூப்பர் ருசி நல்லா இருக்கும். இந்த வளர் கீரை இந்த இந்த வேறு உள்ள போட, கொஞ்சம் மண் நல்ல போடு, ரொம்ப ஈஸியாக இருக்கும் விஷயம். செலியால் சொன்ன என்கிட்ட நான் மைக்ரோ கிரீன்ஸ் ட்ரை பண்ணிச்சு ஆனால் ஃபெயிலே ஆகிட்டு. இதான் நீங்கள் ஃபெயில் பண்ண முடியாது, இது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த சின்ன தோட்டம் எவ்வளோ சூப்பராக இருக்கும், வெத்தலை, அரிசி பழம், மஞ்சள், கோழிக்கீரை, போனங்கானி, அந்த நியூசிலாண்ட் ஸ்பினிச்சு, வளர்கீரை, துளசி, அந்த பர்பிள் ஜாய் வீட், சாம்பு வெங்காயம், இன்சுலின் பிளான்ட், வள்ளிக்கிழங்கு, திப்ளி, எல்லாம் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன தோட்டம் பண்ண முடியும். இதெல்லாம் கட் பண்ண வானலில் கொஞ்சம் எண்ணெய், உப்பு, கடுகு, அந்த தேங்காய், கொஞ்சம் மிளகா அப்படி மிக்ஸ் பண்ண, கொஞ்சம் ரைஸ் கலந்து போடனா சூப்பர் டிஷ்ஷு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். திஸ் யூ கேன் டூ டுடே. ஐ வாண்ட் டு எம்பவர் யூ டு டூ சம்திங். Please try this. Varam varam Solitude Farm le workshop irukke. This Saturday we are going to do this workshop. Come for the tour 11:30. Appra saapade 12:30 manike. Appo tour 2:30 manike aarambik poran, 2:30 4:30 varaikum. Dayav senji vaanga, and I look forward to seeing you. Check out the poster in the link below. Share, subscribe and like these videos. Keep watching. Thank you very much.